ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிழ்ந்திர மகிழ் சேனல். இன்றைக்கி ஒரு பேபி ஃபுட் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஃபுட்டு எப்படி கொடுக்குற அப்படிங்கிறதெல்லாம் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த சத்து மாவு தாங்க நான் வந்து மகளிர் காலையில் ப்ரிப்பேர் பண்ணி தரப்போகிறேன். ஃபஸ்ட்டு நான் இது எங்கே எப்படி வாங்கினேன் அப்படின்ட்டெல்லாம் சொல்லிடுறேன். என்னென்னா, இது வந்து இங்கே ப்ரைவேட்டாக காணி இயற்கை அங்காடி அப்படின்ட்டு ஒரு கடை இருக்குது. அதில் வந்து இயற்கையான நிறையா அரிசி தானிய வகைகள் எல்லாமே இருக்குது. அங்கே வந்து சத்துமாவு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, குவாலிட்டியாக இருக்குன்ட்டு சொல்லியிருந்தாங்க ரிலேட்டிவ்ஸ். அப்போ நான் போய் பார்த்தேன், எல்லாமே நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு கொடுக்குற இப்போ நான் தேன், பனங்கற்கண்டு, நாட்டு சக்கரை எல்லாமே அங்கே தாங்க வாங்குவோம், நல்லாயிருக்கும். சரி, இவனுக்கு கூழ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது 6th to 7th month அப்படின்ட்டு சொல்லிவிட்டு, நான் 6-7 months குழந்தை கொடுக்குற மாதிரி கொடுங்க அப்படின்ட்டு நான் கேட்டப்ப இந்த பேக் வந்து கொடுத்தாங்க. இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முளை கட்டிய சிறுதானிய சத்து மாவுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இது கிடைக்குது அப்படிங்கலையே, எங்கள் சைடு வந்து யாருமே வந்து முளை கட்டி செஞ்சு நாங்கள் பார்த்தது இல்லைங்க. பருப்பை வந்து அப்படியே காய வச்சு எடுத்து செஞ்சுருவாங்க, இப்படித்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். முளை கட்டினதுங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதுக்காகத்தான் நான் அந்த கடைக்கே போனேன். அதே மாதிரி அவங்களும் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. இது மேனுஃபேக்சர் வந்து உயிர் தீனி அப்படின்ட்டு ஒரு பிராண்டு போல், இந்த மாதிரி திருப்பூர் காங்கேயம்லேருந்து செஞ்சு கொடுக்குறாங்க. சரி ஓகே, இது நான் வாங்கிட்டேன், யூஸ் பண்ணிவிட்டேன், இந்த மாதிரி இந்த அளவுக்கு முடிச்சிட்டேன், அதனால தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது எப்படி நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடணும் இல்லையா, இது வந்து ஸ்பான்சர்டோ ப்ரொமோஷனோ கிடையாதுங்க. ஒருவேளை ப்ரைவேட்டாக கிடச்சா நீங்களும் வெளியே வாங்கி பார்க்கலாம். பட் வாங்கையில் என்னென்ன விஷயம் வந்து முக்கியமாக நோட் பண்ணணும்னா, குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்லோரும் வாங்கிட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்ப்பீங்க, அது ஓகே தான், வெரி குட் தான். நம்ம சாப்பிட்டு பார்க்குறது மட்டும் இல்லாமல், குழந்தைகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏதாச்சும் புது ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம், இன்ட்ரடியூஸ் பண்ணுறோங்கும் போது காலையில் நேரம் கொடுத்து பார்க்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஈவினிங்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனை வருதா இல்லையான்ட்டு நல்லால் கவனிக்க முடியும். அப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு புது ஃபுட்டு கொடுங்க. இப்போ இந்த பேக் ஃபுட்டு நான் இன்றைக்கி கொடுக்குறேன்னா, இதை தவிர வேறு எதுவுமே புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இன்றைக்கி கொடுக்க மாட்டேன். நெக்ஸ்ட்டு கொடுக்குறது வந்து அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் தான் கொடுக்கணும். ஒரே நாளில் 2-3 புது ஐட்டம் கொடுத்தீங்கன்னா எதனால் பிரச்சனை வருதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இது ஒன்று. பின்ன காலையில் கொடுக்க சொன்னீங்க இல்லையா, அது ஒன்று. எப்போவுமே ஒரு பவுல் அளவு வச்சுருக்க சொல்லியிருக்கேன் நான். அந்த பவுல் அளவு கலக்குனிங்கன்னா அவங்க காவாசி ஃபஸ்ட் 2 வாய் எப்போயுமே அவங்க வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களோட என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நீங்கள் அவனிங்க. அவங்க வேண்டான்ட்டுனா விட்டுருங்க, அவங்களுக்கு பிடிக்கலனா விட்டுருங்க. ஒருவேளை அவங்க சாப்பிட்றாங்கன்னா எப்போவுமே எப்பவும் ஒரு ஃபுல் பவுல் கொடுக்குறோன்னா அன்றைக்கி இங்கேயெல்லாம் ஒரு கால் இல்லாத அரைவாசியில் நிறுத்துனாங்கன்னா நிறுத்திடுங்க. அப்போ தான் ஒரு ஃபுல்லாக போட்டு டம்ப் பண்ண தேவையில்லை. அப்புறம் சாப்பிட்டு முடித்ததையுமே அவங்க அன்னைக்கு ஃபுல்லாக எப்படி வாமிட்டிங்கோ இல்லைன்னா ஏதாச்சும் லூஸ் மோஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறாங்களான்னு நீங்கள் வந்து பார்த்துக்கணும். பின்ன வந்து ஒரு அன்னைக்கு டே இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து அவங்க வந்து மோஷன் போகிறாங்களா அப்படிங்கிறதும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்கணுங்க. ஏன்னா புது ஃபுட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுற அதில் ப்ரைவேட்டாக வாங்கி கொடுக்கணுன்னா இதெல்லாம் நம்ம கவனிச்சுக்கணும். ஏன்னா இது வந்து ப்ரைவேட்டாக பேக்ட் ஐட்டம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4 months தான் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே தான், எப்போவுமே ப்ரைவேட்டில் கொடுக்கும்போது எக்ஸ்பைரி டேட்டு, புதுசாக ஒரு குழந்தைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுலாம் கவனமாக இருக்கணும் இல்லையா. ஸோ எப்படி பார்த்து வாங்கணும், அதில் என்னென்ன அன்னைக்கு அன்னைக்கு நோட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கே சொல்லித்தரேன் எப்படி செய்கிறதுன்னு. இது வந்து மகிழ் நல்லாவே சாப்பிட்டுட்டே இருக்கான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வந்து ஒரு நாள் மார்னிங் இன்ட்ரடியூஸ் பண்ணால் அந்த அன்னைக்கே வந்து மோஷனும் போயிட்டு அது சீக்கிரமாகவே ஜீரணமும் ஆகுது, வகுத்துக்கும் எந்த தொந்தரவும் இல்லை, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. முளை கட்டினது எப்படி செய்கிறாங்க அப்படின்ட்டு நமக்கும் தெரிஞ்சால் நம்மளும் செஞ்சு பார்க்கலாம். இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் போட்டிருக்காங்கன்னு நான் வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன். இதில் சொல்லியிருக்க பயிர் வகைகள் எல்லாம் முளை கட்டினது, பின்ன அரிசி வகைகள்லாம் அப்படியே சேர்த்துருக்காங்க, பின்ன பாதாம், கேஷ்யூ, பிஸ்தா, இந்த ஏலக்காய், ட்ரை ஜிஞ்சர், திப்பிலி ட்ரை அதாவது காஞ்ச இஞ்சி இதெல்லாம் போடுறாங்க, கண்டிப்பாக போடுறாங்க. எனக்கு ஸ்மெல்லில் தெரியுது, டேஸ்ட்லேயும் தெரியுது, நல்லா மனமாக இருக்குங்க இந்த கூழ். இதெல்லாம் நம்ம செய்கிற சத்து மாவில் நான் போட்டு வந்து கேள்விப்பட்டதில்லை, புதுசாக இருக்குது. ஸோ ப்ரைவேட்டாக கிடைக்கல, இதில் என்னென்ன போடுறாங்க அப்படின்ட்டுலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஸோ யாராச்சும் வீட்டில் செஞ்சு பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ஹெல்த்தி தானே. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நான் வந்து புதுசாக வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு சட்டுப்பட்டுன்னு உங்களுக்கு சொல்லக்கூடாதுல்ல. ஸோ எப்படிலாம் வாங்கினேன், என்ன செலக்ட் பண்ணேன், எப்படி கொடுத்து செக் பண்ணி பார்த்தேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். நீங்களும் எது வந்து வெளியே
இப்போ குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க, எப்போவுமே வெளியே ஒரு பேக்டு ஃபுட்டோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்குறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது. அவ்வளோதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறதெல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வேணுங்கிற அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணிங்க, நான் இப்போதைக்கு அவனுக்கு எல்லா கூழுமே நான் ஒரு ஸ்பூன் அளவு தான் போட்டு கலக்கிட்டுருக்குறேன். ஸோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு லெவலான ஸ்பூன் எடுத்து அதை வந்து ராகி கோதுமை கலப்பு இல்லையா அதே மாதிரி தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு கட்டி இல்லாமல் கலக்கிக்கணும். இது வந்து எதுக்குன்னா அப்படியே அடுப்பில் வச்சு கலக்கிட்டால் கெட்டி செஞ்சிடும் இல்லையா, அதுக்காக குண்டாவில் வச்சு கெட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கிறோம். இது வந்து ஈஸியாக கலங்கிருச்சுங்க, மற்ற ஃபுட்டு மாதிரி அதாவது கோதுமை ராகி மாதிரி நிறைய கட்டி சேரலை. இதோட வாசம் வந்து நல்லா அருமையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செய்கிறீங்கனாலே இந்த மாதிரி பொருட்களை வந்து எல்லாமே சேர்த்து செஞ்சு பாருங்கள். நான் சொல்லிட்டு இல்லையா அது, ஸோ அதுலேயே அவங்க சொல்லியிருந்தாங்க டேஸ்ட்டுக்கு நம்ம கூட ஏதாச்சும் ஆட் பண்ணுன்ட்டு. நான் வந்து இப்போ உப்பு ஆட் பண்ணல, பனங்கற்கண்டு தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது தாங்க பனங்கற்கண்டு. கொஞ்சம்னா பார்த்திங்கன்னா நம்ம கற்கண்டுலேயே வந்து இந்த கலரில் கிடைக்கும். இது வந்து ஒரிஜினல் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க ஹை குவாலிட்டின்ட்டு. ஸோ அதில் வந்து ஒரு இவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது இதுவும் நல்லா கடங்கிருச்சு, பனங்கற்கண்டு டேஸ்ட்டுக்கு போட்டோம். இதை அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நான் லாஸ்ட்டில் வந்து அதில் என்னென்ன பொருள் போட்டிருந்தாங்க அப்படின்ட்டு இமேஜாக ஆட் பண்ணுறேங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ம், ஸோ அளவாக தானே செய்கிறோம். ஸோ ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலே போதும் அடுப்பு, நான் எப்போவுமே சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் டக்குன்னு ஸ்பீடாக வச்சிட்டிங்கன்னா கெட்டி சேர்ந்துக்கும், உங்களாலேயும் கலக்க முடியாது. ஸ்லோவாக வச்சு கலக்கிக்கோங்க. நான் வந்து இப்போ தானே கூழெல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். நான் ராகி கோதுமையெல்லாம் வந்து வீட்டில் தாங்க அரைச்சேன். இந்த சத்து மாவும் அரைக்கணும். சரி எப்படி சாப்பிட்றேன் என்னென்ட்டு ஒரு தடவை வெளியே வாங்கி கொடுத்து பார்த்துட்டு அதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து முளைக்கட்டியில் செய்ய மாட்டோம், நேராக பருப்பு போட்டு தான் அரைச்சிருவோம். சரி ஒரு தடவை கடையில் எப்படி கிடைக்குதுன்னு சொன்னாங்கன்னு வாங்கி பார்த்தோம், நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து நான் வீட்லேயே அரைப்பேன். நான் அரைக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்லித்தரேன், நீங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பேக் முடிஞ்சோன்னு நான் கண்டிப்பாக வீட்டில் அரைப்பேன். இந்த கூழ் வந்து இப்போ நான் காலையில் 9 மணிக்கு கொடுக்குறேன். நான் ஒரு நாள் கண்டிப்பாக அவன் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்ன சாப்பிட்றா அப்படிங்கிறதெல்லாம் வந்து வீடியோவில் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு வந்து 2 அல்லது 3 தடவை வந்து நான் அதர் ஃபுட்ஸ் கொடுத்துருவேன். மில்க்கும் ஃபீட் பண்ணுவேன், அதர் ஃபுட் வந்து 2 or 3 times வந்து கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி தலை தலைன்னு கொதிக்கிறது தாங்க எல்லா கூழுக்குமே ஸ்டேஜ். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு தருத்தோம். இதை ஆற வச்சோம்னா கண்டிப்பாக வெட்டி ஆகிடும். நான் ஆல்ரெடி ராகி கோதுமைக்கெல்லாம் செஞ்சு காமிச்சேன். இப்படி கொதிச்சாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும், அப்படி இல்லைன்னா நீங்கள் கையில் தொட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் கையில் ஒட்டாத மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் வந்து கூழ் ரெடி ஆயிடுச்சுன்னு தருத்தோம். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சோம்னா கண்டிப்பாக கூழ் வந்து கெட்டி ஆகிடும். பார்க்கறதுக்கு வந்து தண்ணியாக தான் தெரியும். ஆ, இதில் ஏலக்காய் வாசம்லாம் நல்லா வருதுங்க. ஏலக்காய், இஞ்சி. ஸோ இதை கூழ ஆற வச்சு நான் வங்கிலுக்கு கொடுத்துட்றேன். உங்களுக்கு நான் வந்து இப்போ வந்து இமேஜில் வந்து சொல்கிறேன். இதில் வந்து அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன நியூட்ரிஷ்னல் வேல்யூ இருக்குது அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. அதாவது ப்ரோட்டீனு, ஃபைபரு, எனர்ஜி, கார்போஹைட்ரேட்ஸு, அந்த மாதிரி அதில் என்னென்னலாம் இருக்குன்ட்டு போட்டிருக்காங்க. இந்த இமேஜில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ராகி, கம்பு, சோளம். சிவப்பு சோளம்னா என்னன்ட்டு எனக்கு தெரியல. பாசிப்பயிர் எல்லாருக்கும் தெரியும், கொள்ளு, கருப்பு சுண்டல், உளுந்து, அதெல்லாம் தெரியும். சாம திணையெல்லாம் அரிசி வகைகளை சார்ந்ததுன்னு நினைக்கிறேன். வரகு, குதிரைவாளி, பனிவரகு, தட்டைப்பயிரே நம்ம வீட்டில் செய்கிறது தான். ஆனால் நீங்கள் வந்து இஞ்சி திப்பிலியெல்லாம் நீங்கள் வந்து குழந்தைக்கு போடுவீங்களா அப்படின்ட்டு தெரியல. நானும் கேள்விப்பட்டதில்ல. இதில் போட்டிருக்காங்க, வாசமும் நல்லாயிருக்கு, சாப்பிட்றது குழந்தைங்க சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு தடவை வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இனி ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீண்டும் சந்திக்கிறேன்.
அது வரைக்கும் நான் மகிழோட இருக்கேன், நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருங்க. டாடா, பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.